ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் எவ்வளோ ஒர்ஸ்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய சிவில் ப்ரொஃபைலில் லோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் சரி, இல்லை கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் லேட் பேமெண்ட் இருந்தாலும் சரி, உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஒர்ஸ்டாக இருந்தாலும் இன்கம் ப்ரூஃப் எதுவும் இல்லாமலே இந்த அப்ளிகேஷனில் கண்டிப்பாக லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான். அதாவது இவங்க டைரெக்டாக ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு என்பிஎஃப்சி அப்ளிகேஷனாக தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம், இதுவரையிலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சேம் டைம் உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் 1000லேருந்து அதிகபட்சமாக 30,000 வரையிலும் ஒரு லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து தான் உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா, ஸ்டார்டிங் 5000லேருந்து அதிகபட்சமாக 125,000 வரையிலும் இன்னொரு இன்ஸ்டன்ட் கேஷ் லோன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எஸ் இப்போது இந்த அப்ளிகேஷனில் நம்ம எப்படி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறது அண்ட் நமக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் கிடைச்சது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அதே சமயத்தில் இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் பார்த்திங்கனா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் அந்த ரெண்டு லோன் பார்த்திங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய கெட் ஸ்டார்டடை அகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுடைய மொபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய ஐ அக்ரி டு ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அக்ரி அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க, அதுக்கெல்லாம் அலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது திரும்பவும் எகைன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, எகைன் கீழே இருக்கக்கூடிய கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த கேட்குறதுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் ஆஃபர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வித்தின் மினிட்ஸ்லேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இப்போது கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தேவைப்படுது, எத்தனை மாதம் டென்யூரில் தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20,000 அப்படிங்கிறது லோன் வேணும், 6 மந்த் டென்யூரில் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இவங்க கொடுக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ அமௌண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். அதே சமயத்தில் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக மந்த்லி 2.4% வரதுக்கான சான்சஸ் இருக்கும். மந்த்லி இஎம்ஐ வந்து 3,890 ரூபாய் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக லோன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த லோனை எதிர்பார்க்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வாங்க. இப்போ உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா இல்லை சிங்கிளான்னு கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. தென் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th இல்லை பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி எதுவோ அதை கொடுத்துருங்க. தென் உங்களுடைய ஹவுஸ் டைப் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஓன் ஹவுஸாக ரெண்டுக்கு இருக்கீங்களா பேரண்டல் ஹவுஸானு அது என்னவோ அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஜாப் டைப் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், எது கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக சேலரிடு பர்சன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் அதிகப்படியான அமௌண்ட் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனையே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போது அதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா இங்கே எந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டுருக்கீங்களா, அதாவது ஓன் பிஸ்னஸாக ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து இதில் தேர்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரீலான்சரியே. அடுத்ததான் அந்த ஒர்க்கில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 3 to 5 இயர்ஸ் அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ஒர்க்கில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அடுத்து உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் நேம் என்டர் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒர்க்கு வந்து எந்த இண்டஸ்ட்ரியை வந்து பேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்னவோ அதையும் இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் நார்மலாக படித்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அடுத்து உங்களுடைய அந்த ஒர்க்கில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் தான் ஓனராக இல்லை மேனேஜராக இல்லை அதில் வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய ஆவரேஜான மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
தென் உங்களுடைய சேலரி வந்து ஒரு 1 மந்தில் எந்த டேட்டில் கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது எப்போ கிரெடிட் ஆகுமோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பல்கான அமௌண்ட் எப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அப்ராக்சிமேட்டாக கிரெடிட் பண்ணுவீங்களோ அந்த டேட்டுக்கு நியரில் இருக்க டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எஸ் அதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ பேங்க்கில் கிரெடிட் ஆகுதா இல்லை செக்காக வாங்குறீங்களா இல்லை கேஷாக வாங்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதில் எதுவாக அதை கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா மேபி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கேஷாக கொடுத்துக்கங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் கேஷாக கொடுத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் லிமிட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே, எஸ் அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படியோ அதை கொடுத்துக்கங்க. நீங்கள் வந்து இது ஜஸ்ட்டு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி தான். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அனைத்து மெயில் ஐடியும் காட்டுவாங்க. அதில் எந்த மெயில் ஐடியை இந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய எவால்யூவேட் மை லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே எஸ், இப்போ எகைன் வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது என்ன ரீசன்க்காக அப்படிங்கிறது ஃபஸ்ட் எடுத்ததுமே எனக்கு எக்ஸாக்டாக தெரில. இந்த இடத்துல பாருங்கள், அதாவது உங்களுடைய சேலரி எப்படி கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்கறதுக்கும் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்கறதுக்கும் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃப் ஃபைலில் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கணும். கண்டினியூவை கொடுத்துட்டு உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலில் வந்து ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபை வென் இட்ஸ் அப்ரூவ்டுன்னு வரும். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு எலிஜிபிள் ஆஃபர் இருந்தது அப்படின்னா இவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் எலிஜிபிள் ஆஃபர் இல்லை அப்படின்னாலுமே ஷோ பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸஸாகவும் போணுச்சு. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆகலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம வந்து கேஷ் லோன் ஆப்ஷனில் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் ஒருவேளை நம்ம லெவலப் லோனில் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும். நம்ம கேஷ் லோனில் ட்ரை பண்ணதுனால அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எகைன் வந்து நம்ம லெவலப் லோனில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தா அதே இன்ஃபர்மேஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 1000லேருந்து அதிகபட்சமாக 30,000 வரைக்கும் 2.4% மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கிடைக்கும். எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணுறதான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 மந்த் டென்யூரில் 3.2% மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு 20,000 லோன் எலிஜிபிள் இருக்குது, கங்கராச்சுலேஷன் அப்படிங்கிறது போட்டு வந்திருக்கு. இந்த லோனை பொறுத்தவரைக்கும் நமக்கு 6 மந்த் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீஸாக 1,523 ரூபா போக மீதி அமௌண்ட்டாக 18,477 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்க்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதாவது 4.64% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. தென் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இஎம்ஐ அதாவது ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 மந்த் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. ஸோ மந்த்லி இஎம்ஐயாக நம்ம 4,183 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டு மொத்தமாக 6 மாதத்துக்கும் சேர்த்து நம்ம 25,098 ரூபா அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக அந்த 20,000த்துக்கு நம்ம ரீபேமெண்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சேம் டைம் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகம்தான், பட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே கேஸ், இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஓவராலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலை இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பாக லோன் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான நண்பர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கும் ரொம்பவே ஃபேவரட் அப்ளிகேஷனாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.